அன்பானவர்களே, எழும்பியன் புயலுக்கு மேல் என்ற நிகழ்ச்சியில தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போற வசனம் ஏசாயா 2:22. ஏசாயா 2:22. ஸ்டாப் ட்ரஸ்டிங் இன் மேன் ஹூ ஹேஸ் பட் அ பிரத் இன் இஸ் நாஸ்ட்ரல்ஸ். ஆஃப் வாட் அக்கவுண்ட் இஸ் ஹீ அப்படின்றார் ஆண்டவர். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். என்னதுக்கு இந்த மனுஷன் பின்னாடியே பின்னாடி போயின்னு இருக்கீங்க? ஸ்டாப் ட்ரஸ்டிங் இன் மேன், மனுஷன் பின்னாடி ட்ரஸ்ட் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்றார். நான் கடவுள், ஐ ஆம் யுவர் காட். நான் ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் ஏசு கிறிஸ்து பின்னாடி வாங்கன்றார். நாம் என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு பக்கமும் அலைந்து கொண்டு நமக்கு தேவையான சூழ்நிலை இருக்கும்பொழுது கடவுள் பின்னாடி, கடவுளே என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதும், நம்ம எப்போல்லாம் ஜாலியாக இருக்கணுமோ ஜாலியாக இருந்துட்டு போகிறோம். ஆனால் ரொம்ப வன்மையாக அதை வந்து அவருக்கு வந்து கோவப்பட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்டாப் ட்ரஸ்டிங் இன் மேன். எத்தனை நாள் மனுஷன் பின்னாடி ஓடுவேன், அந்த வேலைக்காக ஓடுவேன், உங்கள் செல்வத்துக்காகவும் ஓடி 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 மனுஷன் பின்னாடி எல்லா காரியங்களுக்காக ஓடி ஒன்றுமே கடைசியில் நிற்கிறது இல்லை. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, அவனுக்கு அந்த சுவாசமே நான் தான் கொடுத்தேன்றார். ஹூ ஹேஸ் பட் பிரத் இன் இஸ் நாஸ்ட்ரல்ஸ். அந்த சுவாசமே நான் தான் கொடுத்தேன், அந்த மனுஷனை நம்பி நீ ஏன் ஓடி நிற்க அப்படின்றார். ஸோ இன்றைக்கு அது அதிலே நம்ம பார்த்தோம் அப்படியே அந்த ஐசையா 1:22 பார்த்தோம் அப்படின்னா, அந்த 2, 3, 4 வசனம், அந்த வசனங்கள்லாம் படித்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ ஒரு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3 பாருங்கள். த ஆக்ஸ் நோஸ் இஸ் மாஸ்டர், த டாங்கி ஹிஸ் ஓனர்ஸ் மேஞ்சர், பட் பி இஸ்ரேல் டசன்ட் நோ, மை பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றார். அதாவது வந்து கழுதையானது அது எஜமான தெரியுது, மாடு ஆடு எல்லாம் அவங்களுடைய யார் அவங்கள வளர்க்குறாங்கன்னு நல்லா தெரியுது. நம்ம இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னா நமக்கு அந்த நாய்க்குட்டிக்கு நல்லா தெரியுது, இவர் தான் எஜமானு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிருகங்களுக்கெல்லாம், 5 படைத்த மிருகங்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னு தெரியுது, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் தெரியுது. ஆனால் நீங்கள் எப்படி வந்து என்ன மறக்கிறீங்க அப்படின்றார். எஜமான், அதாவது வந்து அந்த மிருகங்களுக்கெல்லாம் எஜமான் யாருன்னு தெரியுது. இதுதான் நான் சொல்ல வருது, இந்த வசனமாக தான் சொல்ல வருது. மிருகங்களுக்கெல்லாம் எஜமான் யாருன்னு தெரியுது, ஆனால் மனுஷனான நான் உங்களை படைச்சிருக்கேன், ஆனால் உங்களுக்கு இந்த நான் எஜமான் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி வசனத்தில் ஒரு புலம்புற ஒரு விஷயமாக இருக்குது. அதனால தான் அந்த நம்ம இன்னைக்கு பார்த்த வசனத்தில் வந்து 2:22 வந்து ஸ்டாப் ட்ரஸ்டிங் இன் மேன் அப்படின்றாரு. மனுஷனை நம்பி போகாத, டோன்ட் ரன் பிஹைண்ட் மேன், முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்றார். விசுவாசத்தை வளர்த்துக்கொள், ஆண்டவர் பின்னாடி விசுவாசத்தை வளர்த்துக்கோ அப்படின்றார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இதுக்கு ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, 2 Chronicles 13:13 பார்த்தோம் அப்படின்னா, அபிஜா யூதா ராஜா, த கிங் ஆஃப் ஜூடா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை வரும்போது அவரை எதிர்த்து எல்லாம் ராஜாக்களும் சுற்றி போருக்கு வந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து தெளிவாக ஆண்டவர் பக்கம் நிற்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 12 பாருங்கள், காட் இஸ் வித் அஸ், ஹீ இஸ் அவர் லீடர். ரொம்ப தெளிவான வசனம். நீ நம்மளை பார்த்து ஹூ இஸ் யுவர் லீடர் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து என் லீடரா என் தலைவர் அவருங்க, இவர் தான் என் தலைவர், இவரை பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நிறைய சொல்வோம். யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தர் கூட இப்போ ஏசு கிறிஸ்துவோ இல்லை என் கடவுள் தான், மை காட் இஸ் மை லீடர்னு என்றைக்குமே சொல்ல மாட்டோம். அவர் இவரை பார்த்து தான் நான் அப்படின்னு யாராவது ஒரு எக்ஸாம்பிளை சொல்லுவோம். பட் ஆனால் இவர் பாருங்கள், அபிஜா அந்த ராஜா பாருங்கள், ஒரு உண்மையான ஒரு கிளீனான ஒரு அறிக்கை, காட் இஸ் வித் அஸ், தேவன் எங்களோடு இருக்கிறார், ஹீ இஸ் அவர் லீடர், அவர் தான் எங்களுடைய லீடர் அப்படின்றார். இந்த டிக்ளரேஷன் வந்து அதுக்கு அது சொல்லணும், அந்த வார்த்தை சொல்லணும்னா எந்த அளவுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு விசுவாசமோ ஆண்டவரை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் பாருங்க. ஸோ அவர் அந்த 10 வசனத்தெல்லாம் பார்த்தோம்னா,
ஆண்டவர் கடவுள் தான் எங்களோட தேவன், த லார்ட் இஸ் அவர் காட், அவர் தான் எங்களோட தேவன். நாங்கள் ஒரு காலம் விலகி போக மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டோம். எங்க ப்ளீஸ், வி ஹாவ் நாட் ஃபார் செகண்ட் ஹிம். ஒரு நாளை நாங்கள் வந்து விலகி அவரை விட்டு விலகி போனது கிடையாது. இன்றைக்குமே தேவ ஆலயத்தில் நாங்கள் வந்து அவரையே சேமிப்போம்ன்றோம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கணும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியுதா, என் தேவன் மை காட் இஸ் மை லீடர், ஜீசஸ் இஸ் மை லீடர், நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதோடு ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஹூ இஸ் யுவர் லீடர்? ஜீசஸ் இஸ் மை லீடர் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கு நம்மளை இன்றைக்கி நம்ம எங்கே எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், அந்த ஒரு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம், நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு கரேஜ் இருக்கணும். ஹூ இஸ் யுவர் லீடர்? ஜீசஸ் இஸ் மை லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன நம்ம பார்த்த வசனத்தில் சொல்கிறான், மனுஷனை நம்பி போகாதீங்க அப்படின்றான். மனுஷன் ஸ்டாப் ட்ரஸ்டிங் இன் காட். அபிஜாவா அந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அந்த போரில் வந்து அவர் ஒரு வெற்றி பெறாரு, அவர் முழுதுமாய் வெற்றி பெறாரு. ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ 12 மென் ஆஃப் இஸ்ரேல் டு நாட் ஃபைட் அகேன்ஸ்ட் த லார்ட் the God of your fathers, for you will not succeed. என்ன சொல்கிறார் அப்படின்னா, தயவுசெய்து ஆண்டவருக்கு எதிராக சண்டை போடாதீங்க. த மென் ஆஃப் இஸ்ரேல், ஆண்டவருக்கு எதிராக சண்டை போடாதீங்க. யூ கேனாட் சக்சீட். ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவர் ஒரு வழியில் கொண்டு போகிறாருன்னா நம்மளே போராடி சண்டை போட்டு இது மனுஷனுடைய தயவுனாலையும் மற்ற காரியங்களாலும் ஒரு காரியத்தை செய்ய பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிற மாதிரி தோணும், எப்பவுமே ஜெயிக்கிற மாதிரி தோணும், ஆனால் எண்டிங்கில் பார்த்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிக்கிறோம்னு யோசிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தோத்துருப்போம். இது நிச்சயம் நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம போய் பார்க்கலாம். ஜெயிக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் ஜெயிச்சுன்னு இருக்கீங்களே, இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, இல்லை பிரதர் நான் ஜெயிச்சுன்னு தான் இருக்கிறேன், ஆனால் நிறைய இழந்துனே இருக்கிறேன் பின்னாடி அப்படின்னு. குடும்பம் சமாதானம், குடும்பம் நிம்மதி, என் குடும்பம் போச்சு, நான் ஜெயிச்சுன்னு தான் இருக்கிறேன், நான் நிறைய விஷயம் இழந்துட்டேன் அப்படின்வாங்க. இதுதான் உண்மைங்க, உலகத்தில் இதுதான் உண்மை. ஆண்டவர் பக்கம் நின்று ஆண்டவர் ஜீசஸ் இஸ் மை லீடர்னு சொன்ன வாயை திறந்து நம்ம என்னைக்கு சொல்கிறோமோ, ஜீசஸ் இஸ் வித் மீ, காட் இஸ் வித் மீ, அபிஜா ராஜா சொன்ன மாதிரி ஜீசஸ் காட் இஸ் வித் மீன் என்னைக்கு சொல்கிறோமோ, அன்றைக்கு நம்ம குடும்பம் கொஞ்சம் இருந்தால் கூட நம்மக்கிட்ட நிறைவாக நிறைய காரியங்கள் இல்லைனா கூட நம்மக்கிட்ட இருக்கிற சிறு சிறு காரியங்கள், கொஞ்சம் படிப்போ, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வீடோ, இல்லை வந்து நம்ம இருக்கிற ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குடும்பமோ, இல்லை எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆண்டவர் கொடுத்துருக்குறாரோ அதை வச்சு நம்ம மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு அந்த ராஜா சொல்கிறத பாருங்கள், டு நாட் ஃபைட் அகேன்ஸ்ட் த லார்ட், ஆண்டவருக்கு எதிர்த்து சண்டை போடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அதை செஞ்சுன்னு இருக்கோம். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லினே இருக்கிறாரு, அதை கேட்காம அதுக்கு எதிராக மாறாக, இல்லை நான் இதுதான் செய்வேன், நான் அது தான் செய்வேன், இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படி நான் அப்புறமா செஞ்சுக்கிறேன், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை ஒப்புக்கொடுன்றாரு, ஒப்புக்கொடுன்னு சொல்கிறாரு, இதை நீ ஒப்புக்கொடு, இதை நீ முதலாவது ஒப்புக்கொடு, அப்புறமா நான் இதை செய்கிறேன்றது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை 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 இல்லை, இது நடந்தால் இது நடந்தால் தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு. ஏன்னா நான் என்னுடைய கசின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நான் பேசும்போது இதுதான், நான் நிறைய பேர், ஏன்பா நீ மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வரணும்ப்பா, நீ வந்து இப்படியே இருந்தால் எப்படி, இந்த காரியங்களாம் விட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைல்ல இந்த வேலை கிடைச்ச பிறகு நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன், இந்த காரியம் திருமணம் நடந்த பிறகு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தடையாக இருக்கிறதே நீ ஆண்டவருக்குள்ள வராமல் இருக்கிறது தான் தடையாக இருக்குது. முக்கியமான காரணம், நீ ஆண்டவருக்குள்ள வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் தானாக நடக்கும், வேலை தானாக நடக்கும், கேஸ் எதுதான் நடக்குதா கண்டிப்பாக எல்லாமே உடைந்து போவோம், வெற்றி ஆண்டவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தருவார். இது நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் என்ன பண்ணுறோன்னா, மனுஷனை நம்பி, வி ஆர் பிலீவிங் இன் ட்ரஸ்டிங் இன் மேன் எவ்ரி டே, எல்லா காரியத்திலும் மனுஷனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கோம். அதால் தான் ஆண்டவர் ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. அந்த ஐசையா 1 பார்த்தோம்னா, மிருகங்களுக்கு தன்னுடைய எஜமான் யாருன்னு தெரியுது, ஆனால் நம்ம நம்ம நாம் இருக்கோம் பார்த்தீங்களா, ஆறறிவு உள்ள மனுஷனுக்கு எஜமான் யாருன்னு தெரியல. இயேசு கிறிஸ்தான் தெய்வம்னு நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்தான் ஒரே வழின்னு தெரியும், ஆனால் நம்ம பின்பற்ற மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய சுயத்தினால சுயமான காரியங்கள் நம்மளை இழுத்து கொண்டு போகுது. நம்மளுடைய நம்ம கமிட்மெண்ட்ஸ், நம்முடைய வேலையான வேலைக்குறை காரியங்கள், இதுக்கு முன்னாடி செய்த தவறுகள், நம்ம எல்லாமே இழுத்துன போகுது. அது ரொம்ப டேஞ்சரஸ், அதில் ஆபத்தான காரியம். மனுஷனை நம்புவது மிகவும் ஆபத்தான காரியம்.
ஆண்டவரை நம்பி அபிஜா ராஜா சொன்ன மாதிரி, God is with us. தேவன் எங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். He is our leader. எங்களுடைய லீடர் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். மை காட் இஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம அது அறிக்கையிட்டோம்னா, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தைரியமாக அறிக்கை இடும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சட்டுன்னு நம்ம பக்கம் வந்து நிற்கிறாரு. நமக்காக இப்போ நமக்கு நம்மளுடைய கரம் பிடித்து வழி நடத்துகிறாரு. தெய்வ தூதர்கள் நம்ம பக்கம் நிற்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயன்றதால விசுவாசம் இல்லாமல் போகக்கூடாது. நம்ம தெய்வ தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்றது, ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக என்ன பார்த்து எங்கே பாதுகாப்பு இருக்குது, இல்லை, தெய்வ தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு காலம் கைவிடுவதில்லை. அதுதான் ரொம்ப உண்மை, அது ட்ரூ. அது நம்ம எத்தனையோ மெசேஜஸில் கேட்டிருப்போம், எத்தனையோ காரியங்களை கேட்டிருப்போம், ஆனால் அந்த மெசேஜை கேட்கும்போது ஆறுதலாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை கைவிட மாட்டார், வழி நடத்துவார், ஓஹோ ஆஹா அப்படி, ரைட்டு. ஆனால் அதற்கேற்ற காரியங்கள் நம்ம என்ன செய்திருக்கோம், ஒன்றும் கிடையாது. அது மெசேஜை கேட்டுட்டு அது நம்ம எழுந்து போகிறதோடு சரி, அதுக்கப்புறமா அன்றைக்கு வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே மறந்து போய் கிறிஸ்துவை மறந்து போன வாழ்க்கையாக இருக்கு. அது நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது. அபிஜா சொல்கிறத, ராஜா சொல்கிறத பாருங்கள், டு நாட் ஃபைட் அகேன்ஸ்ட் த லார்ட் யுவர் காட், யூ வில் நாட் சக்சீட். நீங்கள் ஜெயிக்க முடியாது, யூ கெனாட் சக்சீட் அப்படின்றார். ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ரொம்ப அருமையாகவும் சொல்கிறார். உங்களால் ஜெயிக்க முடியாது, ஆண்டவரோட போராடி நீங்கள் ஜெயிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் கூட நிறைய விஷயங்களை ஆண்டவரோட போராடி வந்து இப்படி பண்ணணும் அங்கே போயிடணும் மாற்றி மாற்றி நான் எவ்வளவோ ட்விஸ்ட் பண்ணி போக பார்த்தேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெயிக்கவே முடியல. ஆண்டவர் வந்து அவர் திட்டம் தெளிவாக வச்சுருந்தார், இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு தெளிவாக வச்சுருந்தார். எவ்வளோ விலகி போனாலும் திருப்பி அந்த ட்ராக்ல போய் கொண்டு வந்து நிற்க வச்சுப்பேன். அப்புறம் தான் ஒரு நாள் எனக்கு புரிஞ்சுது, ஓ நம்ம ஆண்டவரை எதிர்த்து போராட முடியாது, மனுஷனை நம்பி ஓடுறது பிரயோஜனம் கிடையாது, நம்ம எவ்வளோதான் விலகி ஓடினாலும் ஆண்டவர் திருப்பி திருப்பி அங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிடறாரு. அதனால் நம்ம தான் வி ஆர் வேஸ்டிங் காட்ஸ் டைம், அவர் டைம், வேல்யூபிள் டைம். அதனால் ஆண்டவர் பின்னாடி ஓடுவோம், ஆண்டவர் காட்டுற வழியை நம்ம பின்பற்றி செல்வோம், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு காரிய பிள்ளையாக, இப்படி பிரியமுள்ள பிள்ளையாக நம்ம நடப்போம். இதுதான் வந்து இன்றைக்கு நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அந்த ராஜா அபிஜா ராஜா அந்த ஃபுல்லாகவே நீங்கள் படித்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி வந்து அந்த வெற்றியை கொடுத்தாருன்றது நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஒரு இன்சிடெண்ட்டு, ஆண்டவர் எப்படி வெற்றியை கொடுத்தாருன்னு. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல வர விஷயம்னா, காட் இஸ் அவர் லீடர், ஜீசஸ் இஸ் அவர் லீடர். அதுதான் சொல்லுவது. ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, அப்பா அம்மை துதிக்கிறோம். கத்தாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. மனிதனை நம்பி பின்னாடி போகாமல் கத்தாவே நீங்கள் அப்பா கத்தாவே எவ்வளோ கத்தாவே வருத்தப்படுறீங்கப்பா கத்தாவே. என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டுட்டு என்னை மறந்துட்டு தேவையில்லாத வாழ்க்கை மனுஷன் பின்னாடி ஓடிக்கொண்டு தேவையில்லாத குடும்ப சண்டைகள் பல காரியங்களை போட்டுக்கொண்டு தேவையில்லாத எல்லா அசுத்தமான காரியங்களையும் செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் வருத்தப்படுறீங்கப்பா கத்தாவே தேவனே. அப்பா இன்றைக்கு எங்களை மாற்றுங்க, இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இன்றையிலேருந்து அப்பா கத்தாவே உண்மை பின்பற்றி நடக்க எங்களை கிருபித்தாங்க. எங்களுக்கு பலன் இல்லை, உண்மையிலே பலன் இல்லை, எங்களால் முடியல. ஆனாலும் விசுவாசத்தில் இன்றைக்கு உண்மை பின்பற்றி நடக்க கத்தாவே உறுதி எடுக்கிறோம் அப்பா. எங்களை வழிநடத்துங்க, ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்க. இன்றையிலேருந்து ஒரு திருந்திய வாழ்க்கை, மன திரும்பி வாழ்க்கை, மனுஷனை நம்பாமல் தேவனை உண்மையை நம்பி நடக்கிறோம் அப்பா. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த சிறு ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, God is with us and Jesus is our leader. நன்றி.